கிழவி, ஏய் என்னடி மறைக்கிற? ரெண்டு பேரையும் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏய் சிவா, என் கேரிடா பாட்டி கழுத்துல கை வைக்கிற பாட்டி கூச்ச என்ன பண்ணாலும் உங்களை பிரிக்காம விட மாட்டேன். எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. பாட்டி எடுங்க பாட்டி. எடுக்கடா, இருடா. எடுத்தாச்சா? அப்பா அப்பா. ஏய் பாட்டி, உன் அப்புறமா வச்சுக்கிறேன். என்ன ஒரு போராட்டம்? இதுங்க கண்காணிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு. நாகலட்சுமியா கொக்கா? தண்ணி எங்க? சாரிடா கண்ணா, பாட்டி தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டா. நீ ஒரு போ, நான் பின்னாடியே தண்ணி எடுத்துட்டு வரேன். போட கண்ணா, அப்பா சீக்கிரம். முதல்ல இந்த பையனுக்கு தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துடணும். சப்த நாடி அடங்கி போச்சுடா. வேற தண்ணி தண்ணின்னு உயிர வாங்குறோம். ஐயோ, இது வேறயா? இப்படியே போனா இருட்டுல வெள்ளை கலர் காட்டி கொடுத்துருமே. ஐயோ, உடனே மாத்திட்டு போனாதான் உங்களை வாட்ச் பண்ண முடியும். வெளியில சுத்துறத அந்த சக்தி பார்த்தானா, அவ்வளவுதான். அவளுக்கு உன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அவளுக்கு சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சாலே லோண்டி நுங்கு எடுத்துருவா. நீ இப்படி வெளியில சுத்திட்டு இருந்தேன்னு வையி, உன் மேல கண்டிப்பா அவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அவளுக்கு மட்டும் டவுட் வந்துச்சு, அவ்வளவுதான். அவ உன்னை கத்தியில குத்துனது நம்ம செட்டப்புன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நம்மள ஒண்ணு இல்லன்னு பண்ணிடுவாமா? இத பா சுபத்ரா, நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியிலேயே வரக்கூடாது, புரியுதாடி? நீ உள்ளேயே இரு. வா 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 வா, போலாம். இது யாருக்கு இருக்க? ஏய் யார் நீ? அம்மாடி, நீ என்னவா இங்க நிக்கிற? நீ இங்க இருக்கேனா? அப்ப இது யாரு? ஐயோ, வழக்கம் போல இவகிட்ட எல்லாத்தையும் வளரிட்டதே. ஐயோ, எப்பவுமே பஞ்சு டைலாக் பேசிட்டு போவோம், இன்னைக்கு எதுவுமே பேசாம போயிட்டா நான் செத்தேன் இன்னைக்கு. ஐயோ, போச்சா போச்சா, பெரிய தப்பு பண்ணிட்டனே. ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எந்த விஷயம் அந்த சக்திக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை கரெக்டா அவகிட்ட போய் நீ புட்டு புட்டு வச்சுட்டு வந்துட்ட.
உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன். அம்மா பார்த்து நடந்துக்கோ பார்த்து நடந்துக்கோன்னு. இப்ப பாரு, அவளுக்கு நம்ம டிராமா பண்றோம்னு தெரிஞ்சு போச்சு. அவ எந்த ரிஸ்க்கும் எடுக்காம அழகா நின்ன இடத்துலயே எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு போயிட்டான். அம்மா, முதல்ல அந்த துணியை எடுத்துட்டு பேசு. ஒண்ணுமே புரியல. அம்மாடி, நான் என்ன வேணும்னா பண்ணேன். எல்லாம் என் போராத காலம். கரெக்டா அந்த சக்தி கிட்ட மட்டும் நான் மாட்டிக்கிறேன். அவளை ஏதாவது பண்ணும்போது மட்டும் அந்த கடவுள் எனக்கு ஆப்பு வச்சிருந்தாரு. அம்மா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடவுள் மேல பழிய போட்டு தப்பிச்சுக்க பாக்காத. என்ன இருந்தாலும் நீ உளராம இருந்திருக்கணும். ஏமா, உனக்கு இருட்டுல நானா அந்த சக்தி எனக்கு கூட தெரியாம போச்சு? தெரியலையம்மா. சிவாவுக்கு தண்ணி குடுக்கணுமே, பிட்டாம வெளியில வந்துருவான்ற பதட்டத்திலேயே மாடியில இருந்து கீழே ஓடி வந்த. கரெக்டா நீ மொத தடவை இடிச்ச மாதிரியே அவளும் வந்து என்ன இடிச்சிட்டா. அம்மாடி, நீதான் திரும்ப வந்து வெளியில நிக்கிறன்னு நினைச்சுதான் அவகிட்ட எல்லா உண்மையும் உளறி தொலைச்சிட்டமா. சாரிமா, தெரியாம பண்ணிட்டமா. என்ன மன்னிச்சிடுமா? மன்னிச்சிடுமா? நீ என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் உண்மை நீ உளர்னது உளர்னதுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அம்மாடி, அடுத்து என்னதான் நடக்க போகுது? அடுத்து என்ன? சிவாக்கு லவ் வந்துருச்சுங்கிற விஷயத்த அவ தெரிஞ்சுக்க போறான். ரொம்ப ஈஸியா என்னையும் உன்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறா. இல்ல இல்ல, ஜெயிலுக்கே அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் அந்த சிவாவும் சக்தியும் சந்தோஷமா இந்த சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்க போறாங்க. ஐயோ, எல்லாம் என்னாலதாமா. ஐயோ ஐயோ ஐயோ. இப்ப ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. நீ சொல்லும் போதே உஷாரா இருந்திருக்கணும். சரிம்மா, அடுத்து என்ன பண்ண போற? கண்டிப்பா அந்த சக்தி நைட்டெல்லாம் தூங்காம நல்லா யோசிச்சு ஒரு ஐடியாக்கு வந்துருவான். அத நாளைக்கே எக்ஸிக்யூட் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். முதல்ல அவ என்ன பண்ண போறான்னு நாம கண்டுபிடிக்கணும். நான் வேணா ஒன்னு பண்ணட்டா? வழக்கம் போல அந்த சக்தி என்ன பிளான் பண்றான்னு ஒட்டு கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லட்டா? ஓ அம்மா, நீ ஒட்டு கேக்குறத அவளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவ உன்கிட்ட விஷயத்த தெரியப்படுத்தணும்னு தான் நீ ஒட்டு கேட்டாலும் பரவாயில்லன்னு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை உனக்கு தெரியப்படுத்த மாட்டேன். கண்டிப்பா ரொம்ப ரகசியமா தான் செய்வா. இத பாருமா, அவ எதையும் செய்யறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செய்யணும், இல்லனா அவ தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பா. சரிமா, நான் இப்ப என்னதாமா பண்ணணும்? அம்மா, நீ ஊர்ல இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? ஏமா சொல்லுமா. அங்கேயா, காலையில எந்திரிப்பேன், ஒரு காபி குடிப்பேன், அப்புறம் பேப்பர்ல இருக்கிற எல்லா படத்தையும் பார்ப்பேன், நல்ல டிஃபன் சாப்பிடுவேன், அப்புறம் லஞ்சுக்கு நல்ல மூக்க முட்டை சாப்பிடுவேன், அப்புறம் ஒரு தூக்கம் போட்டுட்டு சாயந்தரமா எந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன், அப்புறம் நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவேன். அதையே இங்கேயும் பண்ணு, வேற எதையும் பண்ணிடாது. ஐயோமா, இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? ஹலோ கங்கா, நான் தான் சக்தி பேசுறேன். தெரிய தெரிய சொல்லு. கங்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. நீ சொல்ற எல்லா விஷயமும் முக்கியமானதுதான், என்னன்னு சொல்லு. கங்கா, அத்தையை நான் தான் கத்தியால குத்துனன்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா நான் குத்தலடி. என்னடி சொல்ற? ஆமா கங்கா, அத்தையை நான் கத்தியால குத்தவே இல்லை. சரி, அப்ப யார் குத்துனா? யாருமே குத்தலடி. என்னடி உளர்ற? நான் உளர்ல கங்கா, உண்மையதான் சொல்றேன். அன்னைக்கு நீ கொடுத்த டாஸ்க்னால எங்க சிவா தான் காதல என்கிட்ட சொல்லிடுவாரோன்ற பயத்துல அவர் என்கிட்ட காதல சொல்ல விட கூடாதுங்கிறதுக்காக அவங்கள நான் கத்தியால குத்துற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நான் அவங்கள கத்தியால குத்தி அதை சிவாவை பார்க்க வச்சா அவர் என்ன வெறுப்பாரு. அதை யூஸ் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. என்னடி கேட்கவே பயங்கரமா இருக்கு. மருமகளை விரட்ட மாமியார் இப்படி இல்லாம பண்ணுவாங்க? இந்த மாதிரி மாமியார நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடி. தான் உயிரை பணைய வச்சாவது தன் மகனையும் மருமகளையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க.
இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியலடி. அவங்க உயிரை பணைய வச்சது எங்களை பிரிக்கலடி. இந்த சொத்து மொத்தமும் அவங்க கைய விட்டு போகாம இருக்கிறதுக்காக. இந்த மனுஷங்க பணத்துக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாரு. அது சரி சக்தி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாம் அந்த பாட்டி உளறினதுனாலதான். அந்த கிழவி உனக்கு ஒரு வகையில கெடுதல் பண்ணாலும் ஒரு வகையில நல்லதும் பண்ணுதுரி. அதனால ஒரு சில உண்மைகள் உனக்கு தெரிய வருது. இல்லனா உன் மாமியார நீயே கத்தியால குத்திட்டேன்னு குற்ற உணர்ச்சி உனக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல. ஆமாடி, நீ சொல்றது உண்மைதான். இத்தனை நாளா நான் அப்படி ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் செய்யலன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குடி. ஆனா இப்படி எல்லாம் எங்க அத்தை செய்யறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. விடுடி, பாம்புக்கு பால் வாத்தா என்ன பால் குவ கொடுத்தா என்ன, அது பாய்சன் தான் கொடுக்கும். அதோட குணம் அந்த மாதிரி. உன் அத்தையும் அவங்க குணத்தையும் மாத்தவே முடியாது. சரி சக்தி, நீ குத்தல அந்த பிளான் எல்லாம் ஓகே. ஆனா என்ன எதுக்கு கட்டையால அடிச்சாங்க? கேலண்டரை யாரு கிழிச்சாங்க? அத பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரியலடி, அதெல்லாம் இன்னும் விட தெரியாத விடுகதையாதான் இருக்கு. ஆனா அதுக்கான விடையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் தெளிவு கிடைக்கும், என்ன நடக்குதுன்னு புரியும். சரி, நீ எப்படி கண்டுபிடிக்க போற? அதுவும் அந்த பாட்டி வாயால தான் உளர வைக்கணும். அது எப்படி முடியும்? முடியும் கங்கா, அதுக்கான ஒரு பிளான் என்கிட்ட இருக்கு. தார்னி, சக்தி எங்கயாவது பாத்தியா? இல்லையே. ஏன் ரூம்ல இல்லையா? ரூம்ல இல்லையே. சரி, அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஆமால, கரெக்ட். இங்க தான் இருக்கு. இவன் எங்க போயிருப்பான்? மீனாட்சி. என்னாச்சு மீனாட்சி? இல்ல, போன் சக்தி ரூம்ல தான் இருக்கு. ஆனா அவ தான் ஆளை காணும். ஒருவேளை வெளியில எங்கயாவது இருப்பான். நீ போய் பாக்குறேன். சக்தி, சக்தி இங்கேயும் காணும். காணும். என்னங்க இல்ல ஒண்ணு இல்ல, நான் அப்புறமா கால் பண்றேன். என்னங்க, அங்க தானே இருக்கா? இல்லங்க, அவ அங்கேயும் போகலையா? அங்கேயும் இல்லையா? சிவா, என்னாச்சு? அம்மா, சத்திய காணுமாமா. மீனாட்சி, நீங்க அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி செக் பண்ணுங்களேன். நான் போய் மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. சீக்கிரம் எங்க போயிருப்பா? இந்தாங்க. கால் பண்ணு. ஏமா, நீ
நேத்து நாம பேசுறத கேட்டு அவ ஏதாவது ஏடாகுடமா பண்ணுவான்னு பார்த்தா ஆளே எஸ்கேப் ஆயி போயிட்டா. அம்மா, அவ சரியான கேடி. எனக்கு தெரிஞ்சு இது கூட அவ பிளானா தான் இருக்கும். வரலையா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன மீனாச்சி, அங்கேயும் இல்லையா? இல்ல, வேற யாருக்காவது ட்ரை பண்ணுங்க. சிவா, சக்தியே காணோன்னு இங்கேயே புலம்பிட்டு இருக்கிறத விட வெளியில போய் தேடி பாருங்களேன்பா. சரிம்மா, மீனாச்சி அம்மா சொல்றது சரிதான், வாங்க போய் பார்க்கலாம். அத்தா, 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 சக்தி மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாளே. கரெக்டா ஆப்பு வைக்க வந்துருவாங்க. சரிப்பா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். போ. புதுசு புதுசா ஐடியாவெல்லாம் தோணுது. அக்கா, இது கடவுள் போட்ட கோலங்கா. இதுல நாம வெறும் புள்ளிகள் தான்க்கா. புள்ளிகள் சரியான இடத்துல இருந்தாதான் கோலம் அழகான கோலமா இருக்கும். புள்ளிகள் எக்கத்தப்பா ஆயிடுச்சுன்னா கோலம் அலங்கோலமாயிடும். அம்மாடி சுபத்ரா, இவ என்ன லூஸ் ஆயிட்டாளா? சிரிக்காத. ஏய், என்னடி லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? உளர்லக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். இத்தனை நாளா நான் நானாவே இல்லாம இருந்தேன். நேத்து ராத்திரி தான் எனக்கு எல்லா உண்மைகளும் புரிய ஆரம்பிச்சது. நேத்து ராத்திரி என்ன சொல்லிருப்பான்? நேத்து நைட் ஆஃப் ஆனது கரண்ட் மட்டும் இல்லக்கா, என் மனசுல இருந்த கெட்ட எண்ணங்களும் தான். கரெக்டா கரண்ட் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. அம்மாடி, இவ என்னமா சொல்றா? எல்லாம் நீ உளர்னதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு கரண்ட் வந்துச்சு. அப்ப என் முன்னாடி இருந்தது சாந்த சொரூபமான என் அத்தையும், என் அத்தையை ஈன்றெடுத்த சீனியர் சாந்த சொரூபியான என் பாட்டியும் தான். ஏதோ பெருசா ஆப்பு வைக்க போறான்னு மட்டும் தெரியுது. அவங்களோட முகத்தை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு தேஜஸ் வந்துச்சு. அம்மாடி, கன்ஃபார்மா ஏதோ ஆப்பு வைக்க போறா. பேசாம இரு. அப்ப எனக்கு புரியல. காலையில எந்திரிச்சு நான் கோயிலுக்கு போறேன். அங்க இருந்த நாகலட்சுமி சுவாமிகள்னு ஒரு பெண் சுவாமியார் என்ன கூப்பிட்டு என்னோட பிரச்சனை என்னன்னு அவங்களே சொன்னாங்க. அப்படியே நான் ஆடி போயிட்டேன். நடந்த எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாங்க. சின்ன வயசுல நடந்த சம்பவத்துல இருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட ட்விட்டு வரைக்கும் கரெக்டா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம்னு சொன்னாங்க. யார சொல்ல போறான்னு தெரியலையே. நம்மள சொல்றாலோ.
அது வேற யாரும் இல்ல, அது உன் மாமியார் தான் சொன்னாங்க.